நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கவியரசன், எம் கே பச்சன் கார்டனிங் யூடியூப் சேனல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லோருடைய வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகையாகிய இந்த ஆகாச கருடன் கிழங்கு, இதை எப்படி நாம் வீட்டு தோட்டத்திலையோ மாடி தோட்டத்திலையோ வளர்க்குறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஆகாச கருடன் வந்து வாஸ்துக்காக வைக்கிறாங்க எல்லாருமே, பட் இதை வந்து ஒரு முக்கியமான மூலிகை, மருத்துவ பயன் இருக்கு. அது என்னங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் நம்ம வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சிக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களில் பல பேருக்கு இந்த கிழங்கை பற்றி தெரிஞ்சுருக்கோங்க. இந்த கிழங்குக்கு கொல்லன் கோவை, ஆகாச கருடன் கிழங்கு, ஆகாய கருடன் கிழங்கு, கருடன் கிழங்கு, இப்படி பல பேர் இருக்குது. எல்லாரும் இந்த கிழங்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மஞ்சள் குங்குமம் தடவி ஒரு கயிறில் கட்டி அவங்க வீட்டில் வாசல்கிட்ட தொங்க விட்டுருப்பாங்க. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிழங்கு வந்து கந்திஷ்டியை வந்து எடுக்கும், வாஸ்து பிரச்சனைகளை வந்து சரி பண்ணும், இப்படி பல காரணங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இதோட உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிழங்கு விஷக்கடி, தேள், பூரான், பாம்பு இந்த மாதிரி விஷஜந்துகளோட கடிக்கு ஒரு முக்கியமான முதலுதவி மருந்தாக இருந்திருக்கு அந்த காலத்தில். அதனால தான் இதை வந்து வாசலில் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. ஒரு விஷப்பூச்சி உங்களை கடிக்கக்குள்ளே டக்குன்னு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு இந்த கிழங்கை எடுத்து கடிச்சு சாப்பிடக்குள்ளே என்னாகும் அப்படின்னா, உடனே வாந்தி பேதி ஏற்பட்டு அந்த விஷத்தோட வீரியம் வந்து குறையும். அதுக்கப்புறம் நம்ம மருத்துவமனைக்கு போக்குள்ள உயிரை வந்து சுலபமாக காப்பாற்றலாம். அதுக்காக தான் இந்த கிழங்கை வந்து நம்ம பெரியோர்கள் எப்பயுமே நம்ம வாழ்வியலில் சேர்த்துருக்காங்க. அதுக்கு நான் அவங்க சொன்ன காரணம் தான் இந்த வாஸ்துன்ற விஷயம் எல்லாமே. ஸோ இந்த கிழங்கை நீங்கள் வெறுமனா கத்தி கயிற்றில் கட்டி தொங்க விடக்குள்ளே இது இந்த மாதிரி இலைகள் வந்து கொடிகள் வந்து படர ஆரம்பிச்சிருக்கும். அதை நீங்கள் வந்து எப்பயுமே பார்த்துருக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அதை ஒரு தடவை பார்த்தீங்கன்னா தெரியும், வெறுமனே கத்தி தொங்க விட்டுருக்கக்குள்ளேயே காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கொடிகள் வந்து முளைக்க ஆரம்பித்து வளரவும் செஞ்சுருக்கும். ஆனால் இலைகள் வந்து அந்தளவுக்கு பெருசாக இருக்காது, கொடி மட்டும் படரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்குள்ளே இந்த கிழங்கு நீங்கள் மண்ணில் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா வளரும், நிறைய கிழங்குகளும் வந்து உற்பத்தி ஆகும். ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா 45 நாட்கள் நடவு பண்ணி நீங்கள் கட்டி தொங்க விட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி இலைகள் எல்லாமே வெளியே வராது. இந்த மாதிரி நீங்கள் மண்ணில் வச்சுருக்கீங்க அப்படின்னு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், நான் வந்து கிழங்கை வச்சுட்டு அதை மண் போட்டு கூட மூடலை, நல்லா மண்ணில் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கே வந்து வேர் கீழே இறங்கி இலைகள் வந்து நல்லா செழிப்பாக வந்து வளர்ந்துருக்கு. கொடியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வேகமாக படர்ந்து வளரக்கூடிய ஒரு கொடி. காட்டு பகுதிகளில், மலைப்பகுதிகளில் வந்து இது நிறையா காணப்படும். 60 நாட்கள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்னதாக பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த செடியுமே வந்து நம்மளுக்கு பூக்கள், காய் எல்லாமே வந்து இருக்கும். கிழங்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வேருக்கு அடியில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். காட்டு பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா மரங்களுக்கு அடியிலையும் பாறைகளுக்கு இடையிலையும் வந்து இந்த ஆகாச கருடன் வந்து நிறையா காணப்படும். இதோட பேர் காரணம் ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாம்புக்கு முக்கியமான எதிரின்னு பார்த்தோம் அப்படின்னா கருடன் தான். அதே மாதிரி பாம்பு கடிக்கு இந்த ஆகாச கருடனோட கிழங்கு வந்து நல்ல மருந்தாக இருக்கிறதுனால இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இது வந்து நடவு பண்ணி 90 நாட்கள் கழித்து எடுத்த ஒரு பதிவு. காய்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பூக்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக நிறைய காய்கள் வருது. இந்த காய்கள் வந்து பழுக்கவும் செய்து சிவப்பு நிறத்தில் மாறுது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஆகாச கருடன் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி தரையில் நடவு பண்ணி பாருங்கள், எப்படி செடிகள் வருது அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் செடி வளர்க்குறீங்கனாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.